15,000 வைப்பாங்க அந்த ரேட்டு. 8,500 இந்த மாதிரி கொடுக்குறோம். இது 6 கிராம் 7,500 நாங்க கொடுக்குறோம். புக் செல் 5 கி 3 வரும். 5,500 பண்ணலாம். Problems on 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 Why won't you go get you a dollar or something? Don't hang with a nigga who lying for nothing. I see that we different, you riding, I dub him. I don't do discussions on bragging about hundreds. Don't go to your places, I know that they sunken. Don't call me your brother, I barely could trust it. I talk to a shorty, she bagging a buggin' and I'm a... தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நான் எங்கே இருக்கேன்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தையை பற்றி போட்டிருந்தோம். ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சரோட ப்ரைஸ் என்ன, அங்கே நிறைய ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க, இன்னும் நிறைய ஃபர்னிச்சர்ஸை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் பொழுது சென்னை ராமாபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபர்னிச்சர் சந்தைன்னா சொல்லும் அவ்வளவு கடைகள் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட புது ஃபர்னிச்சர், அது மட்டும் இல்லாமல் பழைய ஃபர்னிச்சர், யூஸ்டு ஃபர்னிச்சர் எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கிதுன்னு நானும் நிறைய ரெஃபரன்ஸில் பார்த்துருந்தேன். நம்ம நேரடியாக வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்தபொழுது தான் தெரிஞ்சுது ரொம்ப பெரிய மார்க்கெட். ஸோ இப்போது நான் ஒரு இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ வீட்டு உபயோகப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்லேயே வந்து புதுசு அண்ட் பழசு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு ஃபர்னிச்சர்ஸ், ஸோ ஹோட்டலுக்கு தேவையான சேர்ஸ், மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து யூஸ்டு வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய ஸ்டேஜ். ஸோ நான் எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத நானே உங்களுக்கு ஒரு பீரோல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த பீரோவில் பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உபயோகமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும் வித் ப்ரைஸோட நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், இந்த சென்னை ராமாபுரமில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு கடைக்கில் வந்திருந்தேன். ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையானது, ஹோட்டல் ஐட்டம்ஸ் மாதிரி நிறையா விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெரிய கடையாக இருந்தது. அதனால தான் உள்ளே வந்தோடனே வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டால் உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ணன் நம்ம கூட இருக்காரு. ஸோ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோடைய ப்ரைஸ் என்ன, புதுசு என்ன ப்ரைஸ், பழசு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களும் அண்ணன் சொல்கிறேன்ட்டு இருக்காரு. ஸோ இந்த ஏரியா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் மீராஸ் அண்ணா. ஓகே, இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாண்ணா. சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ உங்கள் கடை பேர் என்ன, உங்கள் கடை கரெக்டாக இது இந்த ஏரியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ராமாபுரத்தில் இருக்க வள்ளுவர் சாலை. ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆப்போசிட், திருச்செந்தூர் முருகன் டைரக்டர்ஸ். திருச்செந்தூர் முருகன் ட்ரேடர்ஸ்ங்கிறது உங்கள் கடை பேர்? நம்ம கடை பேர் இருக்கையிலே பெரிய கடை. ஃபஸ்ட்டு நம்ம கடை தான் ஆரம்பித்தாங்க இந்த ஏரியாவில். ஓல் இங்கே வந்து ஓல்ட் அண்ட் நியூ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏ டு இஜெட் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளது, ஆஃபீஸ் டேபிள், பீரோ, கார்ட்ரேஜ் பீரோ, வாட்டர் ப்ரூஃப் பீரோ, டைனிங் டேபிள், இங்கே எல்லாமே கிடைக்கும் நம்ம இடத்துல. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லா இதுவுமே கிடைக்கும், புதுசும் கிடைக்கும், பழசும் புதுசும் கிடைக்கும, பழசும் கிடைக்கும். ஓகேண்ணா. ஸோ மேஜராக இப்போ இந்த ஏரியா பற்றி பார்க்க போனால் எத்தனை கடைகள் இருக்குது இப்போது? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கடைக்கு 25 கடைக்கு மேலே இருக்கும். 20 to 25. ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்னிச்சர் கடை, ஹோட்டல் ஐட்டங்கள், ஓல்ட்ஸ் அண்ட் நியூ ஹோட்டல் ஐட்டம் எல்லாமே ஏ டு இஜெட் வரைக்கும் கிடைக்குங்க. சரிண்ணா. ஓகே. நான் உள்ளே வந்தோடனே உங்கள் கடைக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோஃபாஸ் அது இதுன்னு நிறைய வச்சுருக்கீங்க. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு தேவையான ஒரு சில ஐட்டங்கள் எனக்கு கண்ணில் தென்படுறதோட ரேட்டோட நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலைஸ்டான ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உள்ள போயிட்டு நம்ம ஒரு ஐட்டமாக பார்க்கலாமா? இந்த ஆஃபீஸ் சேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ரூமில் வைக்கக்கூடிய ரேட்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 வைப்பாங்க அந்த ரேட்டு. நம்ம வந்து நியூ பீஸே வந்து உங்களுக்கு அதே நியூ பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம 10 ரூபா சொல்லி ஒரு 8,500 இந்த மாதிரி கொடுக்குறோம் சைஸு.
அதே அதுக்கு கீழே ஒரு சின்ன சைஸ் எஸ்எஸ் மேலே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி ஸ்டீலில் வரும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 ரூபா சொல்லி ஒரு 8 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம். அதுக்கு கீழே சின்ன சைஸ் இந்த மாதிரி வகைகள் நிறையா இருக்குது. இது வந்து 6x3 சைஸ் இது. இது வந்து ஆப்பிள் ஷேப்பில் நியூ பீஸ் தான் இது. இது கூட சேர்ந்து 6x3 இந்த பீஸ் இந்த ஆப்பிள் ஷேப்பில் இது ஒன்று வரும். இதுக்குள்ளே சின்ன ஒரு ரேக் மாதிரி ஒன்று வரும். இது செட்டு அந்த மாதிரி எஜுகூட்டி சேர் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 30 ரூபா சொல்லி ஃபைனல் 28 ரூபா கொடுக்கலாம். இதில் வந்து மலேசிய நோட்டு. இது வந்து எல் சோஃபா. இதில் டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஸ்டோரூமில் வைக்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 43 ரூபா ரேட்டு. இது ஸ்டோரூமோட ரேட்டு நாங்கள் வந்து 23 ரூபா சொல்லி ஃபைனல் ஒரு 19 ரூபா நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது நியூ. இது இது நியூ தான். மாடல்ஸ் நிறைய அதே எல் சேப் தான். அது மாடல்ஸ் நிறைய வகைகள் இருக்குது. இதில் செகண்ட்ஸ் அதே ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16 ரூபா சொல்லி ஒரு 14 ஒரு 15 இந்த ரேட்டில் நம்ம கொடுக்க முடியும். எல்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸு இந்த மாதிரி யூசேஜில் உள்ள செகண்ட்ஸ்னாலும் ஒரு 3 மந்த்ஸ் யூசேஜ். இந்த யூசேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பங்களாவிலேருந்து நம்மளுக்கு வந்து அட்ரஸ் வரும். பெரிய பெரிய பங்களா பெரிய பெரிய ஷூட்டிங் ஹவுஸ் சீரியல்லாம் எடுக்கிறாங்கல்ல அவங்கள மாதிரி இதில் வந்து ஒரு 3 மாதம் ஒரு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அட்ரஸ் அதை போய் எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பியூரோ எடுத்திங்கன்னா இது வந்து 6x2 சைஸ் தான் வரும். இது 6x2 முன்னாடி வந்து மிரர் வரும். இதில் வந்து ஒரு சின்ன கபோர்டு மாதிரி ஒரு ரேக் ஒன்று வரும். இந்த ரேக் ஒன்று வரும். இது வந்து உங்களுக்கு வேணா நீங்கள் வச்சுக்கலாம். வேணான்னா இப்படி மேலே நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா இது உள்ளே இறங்கிடும். இது வந்து ஆங்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 8500 அதை ரேட்டு சொல்லி ஃபைனல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7500 நாங்கள் கொடுக்குறோம். ஷோரூம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10500 இல்லை 12 ரூபா வரைக்கும் இதை வைக்கிறாங்க ஷோரூமில். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரூமில் வேணால் உங்களுக்கு வந்து 15 ரூபா விற்கிறாங்க. இது நாங்கள் வந்து ஒரு 8500 சொல்லி ஃபைனல் ஒரு 7 இந்த மாதிரி முடிச்சு கொடுக்குறோம். 7000 அந்த சின்ன சேர் ஒன்று வருது கூட. அதே வந்து இப்போ பார்த்தா 3x2 கபோர்டு. இது வாட்டர் ப்ரூஃப் தான். இதாக இருக்குது பாருங்கள். இதுலேயே அதே மாதிரி ஹேங்கர் யூஸ் பண்ணுறது வரும். இதே மாதிரி ஒரு சிக்கில் ஒரு கபோர்டு ஒன்று சின்ன கபோர்டு ஒன்று வரும். இது வந்து 6x4 சைஸ் வரும். இது 6x4 அது 6x3 6x2 நம்ம பார்த்தோம். இது 6x4 இது 3 டோர் வரும். இது வந்து இது வந்து ஒரு 14 சொல்லி ஃபைனல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12000 ரூபா அதை கொடுக்கலாம். புக்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து 5x3 வரும். 5x3 அடி இது. இது உங்களுக்கு வந்து என்ன ஒரு 6x5 சொல்லி ஃபைனல்னா உங்களுக்கு ஒரு 5500 ரூபா பண்ணலாம். இதுக்கு கீழே சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா 4x3 5x3 இந்த சைஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 4500 இந்த மாதிரி வரும். டபுள் டோர் பார்த்தீங்களா அதே மெத்தட் தான். இது கீழே ஒரு ரேக் வரும். முன்னாடி அதே மாதிரி வந்து ஹேங்கர் யூஸ் பண்ணி நம்ம தூக்கி விட்டுக்கலாம். இது வந்து 6x4 சைஸ் தான். 3x2 இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும். எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும். அதில் 3 டோர் மட்டும் தவிர ட்ரெஸ்ஸிங் டேபிள் வராது. இதாக பாருங்க அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வரைக்கும் வரும். இதில் கபோர்டு சின்ன கபோர்டு வரும். மேலே வந்து எல்இடி லைட் வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டோரூமில் வந்து விற்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 18000 ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸாக விற்கிறாங்க. நம்ம ஒரு 15 ரூபா சொல்லி இது ஒரு 14 ரூபா நம்ம பண்ணி கொடுப்போம். வெளியூருக்கு நிறைய பேர் நிறைய உள்ள வந்துடுறாங்க. பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, ராஜபாளையம், மதுரை இந்த மாதிரி ஏகப்பட்ட திருச்சியிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்மள்ட்ட இருந்து சரக்கு எடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ரேட்டு மலிவானில் கொடுத்து வண்டி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அவன் வந்து வண்டி வாடகை அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். பொருள் நிறையா இருந்துச்சு. ஒரு 2.5 ரூபா பரிசு பண்ணி ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்ல பண்ணி பரிசு நிறையா இருக்குது. பொருள் நிறையா இருக்குன்னா உங்களுக்கு ஈச்சர் இந்த மாதிரி ஒன்றில் போட்டு விடலாம். இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு 3 கபோர்டு 2 டைனிங் டேபிள் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன குட்டியான போட்டு விடலாம். இந்த மாதிரி வந்து இது வந்து டீ குட்ல செகண்ட் குவாலிட்டி. இது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 9 ரூபா சொல்லி 8500 ரூபா வந்து நம்ம ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி சொல்ல ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஹோல்சேல் ப்ரைஸில் இருந்து நம்ம இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறோம். இந்த ரேட்டு இதுக்கு மேலே குஷன் வரும். ஒரு குஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டினா 5 வருஷத்துக்கு நாங்கள் வாரண்டி கொடுப்போம் குஷன். இது வந்து இதே செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ குட் ஒரிஜினல் டீ குட் தான் இருக்குது பாருங்க. இது இது வந்து ஒரிஜினல் டீ குட். இது இது கூட குஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன்ஸ் நல்ல காஸ்ட்லியான குஷன்ஸ் வரும். 5 வருஷத்துக்கு வாரண்டி கொடுப்போம். இதில் என்ன கலர்ஸ் வேணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம், போட்டு தருவோம். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து 4x4 சைஸ். இது வந்து 4x4 சைஸ் ஒன்றுதானா இது செட்டு இருக்கு. இதோட பிரைஸ் என்னது? இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 4x4 பெரிய சைஸ். இந்த சைஸ் நம்ம வந்து ஒரு 16500 சொல்லி இது 15500 ஃபைனல் கொடுக்கலாம் குஷன் இல்லாமல். இது வந்து ஒரு செட்டோட பிரைஸ். இதை மாதிரி 2 சீட்டு சிங்கிள் சீட்டு 2 சீட்டு வரும். குஷனோட பண்ணி கொடுக்குற மாதிரினா உங்களுக்கு ஒரு 19000 ரூபா ஒரு 22 ரூபா சொல்லி 19000 ரூபா உங்களுக்கு 19000 ரூபா ஃபைனல் ரேட்டு பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒன்லி 3 சீட்டு மட்டும்தான். இது இது வந்து உங்களுக்கு வந்து ரெட் சீனு வாட்டர் ப்ரூஃப் தான். வாஷ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக் பண்ணிட்டு இருக்காது. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோரூமில் 3 சீட்டு மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து 14000 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் வந்து வெறும் வந்து 10000 ரூபா
அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நியூ இருக்கு, பழசு இருக்கு. இந்த இது செகண்ட்ஸ் தான். இது இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் வந்து உங்களுக்கு நான் அந்த செட்டை வந்து உங்களுக்கு 10 ரூபாய் தான் கொடுக்கும். செகண்ட்ஸ் தான் அந்த 3 சீட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 சிங்கிள் சீட்டு. இது வந்து இந்த வுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேசியன் விட்டு வரும். இது வந்து 6 பேர் உட்கார்றது. இது வந்து 6 பேர் உட்காரனா உங்களுக்கு வந்து மேலே வந்து அஃபர்டபிள் கிளாஸ் வரும், 20 ml உள்ள கிளாஸ் மாதிரி வரும். இது ஒரு ரேட்டு வந்து ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா 48 ரூபா, புதுசாக வைக்கக்கூடிய ரேட்டு 48 ரூபா விற்கிறாங்க. இது இது வந்து செகண்ட் தான். யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் யூசேஜ் தான். இது பெரிய ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்லேருந்து பங்களா அந்த எடுத்துகிட்டு வந்தது. நம்மள்ட்ட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா சொல்லி ஒரு 28 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இந்த செட்டு வந்து இது வந்து உங்களுக்கு டீப்பா. இது வந்து வெளியே வந்து உங்களுக்கு ஸ்டோரூமு மற்ற ஸ்டால் இதெல்லாம் வந்து விற்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 16 ரூபா ரேட்டு சொல்கிறாங்க. இது இந்த 2 சேரு, இந்த 1 சிங்கிள், இது மட்டும் எங்கள்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா நாங்கள் ஃபைனல் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஒரிஜினல் டீ குட்டி. இது அதோட கலரே தான் ஒரிஜினல் டீ குட்டி. அருமையாக இருக்கும், நல்லா விளைஞ்ச மரம். இது இது ஓவர் வெயிட், பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும். இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் வந்து இது வந்து இது மட்டும் வந்து 53 ரூபா ரேட்டு. இது டீ குட்டினாலே உங்களுக்கு மதிப்பாக தான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 28 ரூபா சொல்லி ஃபைனல்னால் ஒரு 26 ரூபாய்க்கு நாங்கள் முடிச்சு கொடுப்போம். ஃபைனல் 26 ரூபாய்க்கு கொடுப்போம். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது 3x1.5 சைஸ் வரும். 3x1 ஒரு 2800 சொல்லி 2500 ஃபைனல் கொடுக்கலாம். நான் இது வந்து உங்களுக்கு வந்து இது கம்ப்யூட்டர் டேபிள், இது சிஸ்டம் டேபிள். இது 4x2 சைஸ் வரும். மேலே ஒரு ட்ரா ஒன்று வரும், கீழே ஒரு லேயர் ஒன்று வரும். இது வந்து உங்களுக்கு வந்து கீபோர்டு வைக்கிறதுக்கு இந்த ரேக் ஒன்று வரும். இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் போர்டு தான். இது வந்து இந்த கம்ப்ரஸர் விட்டு கிடையாது. கம்ப்ரஸர் விட்டுங்கிறது வந்து மரத்துள்ள செய்கிறது, அது உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்காது. இது வந்து உங்களுக்கு MTF போர்டில் வந்து வாட்டர் ப்ரூஃப் மைக் அவுட் இருக்கிறாங்க. அருமையாக இருக்கும் பேசி. இது வந்து ஒரு UPS வைக்கிற மாதிரி உள்ளது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபா சொல்லி ஒரு 4x5 ஃபைனல் பண்ணி கொடுப்போம். UPS இல்லைன்னா 4x5 சொல்லி ஒரு 4000க்கு நாங்கள் இதை வந்து ஃபைனல் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து ஷூ ரேக். இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட். இது வந்து உங்களுக்கு வந்து 2500 உங்களுக்கு வந்து 3000-4000 வரைக்கும் இது இருக்கு. இதுதான் 3 டோர். 3 டோர்ல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இது. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறாங்க. ஓகே, ஆமாம். இப்போ கல்யாண மரம் ஒடுக்கு போகிறவங்க அந்த மாதிரி இதுக்கு இப்போ இந்த மாதிரி தான். அதில் ஒரு 1000 ரூபா எல்லாமே வரும். ரெண்டு டோரு, இது ஒரு டோர் ஒன்று வரும். இது வந்து மிரர், ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். 4 கபோர்ட்ஸ் ரேக்ஸ்லாம் வரும். இது வேணா வச்சுக்கலாம், வேண்டானா தூக்கி விட்டுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு வந்து எல்இடி லைட்டு வரும். இது உங்களுக்கு வந்து ஃபைனல்லாம் வந்து ஒரு என்ன ஒரு 15 ரூபா சொல்லி 14 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து செல்ஃப் வெளியே வரும், செல்ஃப் உள்ளே தான் வரும். இதுக்கு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். இதில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இதாக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி கலர் இருக்குது, அந்த க்ரீன் எல்லோ கலர் இருக்குது, சண்டை கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதோட பெரிய சைஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8x5 சொல்லி இது ஒரு 7000 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இது டி ஸ்டாண்ட் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு 1.5x4 சைஸ். இது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 5500 சொல்லி ஃபைனல் வந்து ஒரு 5 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து ஆனரி கபோர்டு தான். இது ஒரு ரேக்மெண்ட் பிளாட்மெண்ட் தான் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது இது 6x3 வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 7000 சொல்லி ஃபைனல் வந்து ஒரு 6x5 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கடை வைக்க வராங்க, ஒரு ஏதாச்சும் ஏதோ ஒரு ஊரில் இருந்து கடை வைக்கிறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்னும் பெட்டரான ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? இன்னும் பெட்டரான ப்ரைஸ்னா நம்ம இப்போ கொடுக்குற ப்ரைஸை விட ஒரு 500 ஒரு பொருள் 500 ரூபா குறைச்சி கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 4x2 வரும். 4x2 வரும் இந்த சைஸு. இந்த மாதிரி கபோர்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 4x3 சொல்லி ஃபைனல்லாம் உங்களுக்கு ஒரு 3600 கொடுக்கலாம். இது இது வந்து இந்த பசங்க உட்காந்து எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸ்கூல். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 900 சொல்லி 800 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்டீல் பீரோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 20 kg வரும். 20 kg எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோர் ரூம்லேயே வந்து உங்களுக்கு 20 kg விற்கிற ரேட்னா உங்களுக்கு வந்து 9000 ரூபா விற்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு 18 kg. இது இது வந்து ஒரு 11 ரூபா சொல்லி உங்களுக்கு வந்து ஃபைனல்னா ஒரு 9500 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இந்த இடத்துல இப்போ வராங்க அப்படின்னா வாங்க மட்டும் தான் முடியுமா, இல்லை அவங்களுக்கு ஃபர்னிச்சர் வித்துட்டு போகலாமா? அவங்களுக்கு ஃபர்னிச்சரை விற்றுட்டு செகண்ட்ஸில் நாங்கள் எடுப்போம். எடுத்தோம்னா அந்த பொருள் நல்லா இருக்கணும். இப்போ நான் எடுத்துட்டோம்னா அடுத்த கஸ்டமருக்கு விற்கணும். அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இப்போ வந்து இப்போ வந்து பொருள் எக்ஸ்சேஞ்சு கிடையாது. இப்போ அவங்க எடுக்கிற நாங்கள் போய் பார்த்து எடுக்கிற பொருளுக்கும் அவங்களுக்கு வீட்டில் போய் அட்ரஸை பார்ப்போம். அட்ரஸை பார்த்து பொருள் நல்லா தரமாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் பேமெண்ட் பண்ணிடுவோம். இங்கே எடுக்கிற பொருளுக்கு இங்கே எடுக்கிற பொருளுக்கு அவங்க பேமெண்ட் ப்ளே பண்ணிடணும். அதே இதே வந்து அவங்க ரெண்டு சேர்த்து பண்ணக்கூடாது பிஸ்னஸ் இது. இங்கே உள்ள பர்ச்சேஸுக்கு அவங்க தனியாக ப்ளே பண்ணிடணும், நாங்கள் எடுக்கிறதுக்கு அங்கே அங்கே ப்ளே பண்ணிடுவோம். இது வரைக்கும் மேலே ஃபர்னிச்சர் பீரோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு டிவி, எல்சிடி டிவி, ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்சங், எல்ஜி, ஸ்மார்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. வந்து எல்லாமே யூசேஜ் வந்து கம்மியான யூசேஜ் தான். ஒரு 6 மந்த்து, ஒரு 7 மந்த்து, 1 இயர் இந்த மாதிரி உள்ளது தான் நம்மள்ட்ட டிவி அதிகமாக இருக்குது. இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2,40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அது வந்து 2,40,000 உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு பில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு 8 மந்த் தான் வந்து உங்களுக்கு வந்து யூசேஜ். இது வந்து ஸ்மார்ட் டிவி, சாம்சங் கம்பெனி. இது
உங்களுக்கு கொடுக்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 கொடுக்கலாம். இது எல்ஜி. அந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 24 உங்களுக்கு கொடுக்கலாம். இது இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் தான் யூசேஜ். இது ட்ரிபிள் டோர். இது இது வந்து 18 kg உள்ளது. இப்போ ஃப்ரண்டில் மரம், உள்ளே வந்து கபோர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும் உள்ள மாடல்ஸ். இது ஒன்று, அந்த ஃப்ரேம் ஒன்று, அது ஒன்று, மூணு வரும். இதுனா உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து 18 kg வரும். 12 kg திக்னஸ் வரும். இது வந்து உங்களுக்கு கொடுக்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். 14 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ் கட்டில். இது வந்து மரம் வந்து படாக்கு மரம். இது 6.5 5 வரும் இந்த சைஸு. ஸ்டோர் ரூமில் வைக்கிறீங்கன்னா இந்த கட்டில் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து 33 வைக்கிறாங்க. 33,000 அந்த கட்டில் மட்டுமே. நாங்கள் வந்து வெறும் விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 சொல்லி ஒரு 16 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சிங்கிள் சைஸ் வரும். இது கட்டில் தான். இது வந்து உங்களுக்கு 6x3 சைஸ் வரும். இதில் வந்து மாடல் வந்து இது வந்து கால் மாடு. தலை மாடு வந்து உங்களுக்கு ஆர்ச்சி மாடலில் வரும். இந்த சைஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 5-500 சொல்லி ஃபைனல் வந்து 5000 கொடுக்கலாம். இது சிங்கிள். இது வந்து படாக்கு மரம். இது இது வந்து ஒரிஜினல் டீ குட்டி. இது 6.5 இந்த கட்டில். இது வந்து உங்களுக்கு 6.5 உங்களுக்கு வந்து டிசைனிங் நல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு மிஷின் ஒரு கிடையாது, கை ஒருக்கு தான். இது 6.5 தான் வரும். இது உங்களுக்கு வந்து கொடுக்குற ரேட்டு ஃபைனல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 22 சொல்லி ஒரு 20 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 30 சொல்லி 28 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து குயின் சைஸ். கிங் சைஸ்னா ஒரு 30 சொல்லி 28 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். ஒரிஜினல் டீக்கு. இது வந்து ஏரோஃப்ரிங் கம்பெனி மெட்ரஸ். இது 6.5 சைஸ் கிங் சைஸ். இது இது வந்து ஸ்டோர் ரூமில் வைக்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு 19,000 ரேட்டு வரும். ஸ்டோர் ரூமில் வைக்கக்கூடிய ரேட்டு. இது நாங்கள் சொல்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12,000 சொல்லி ஃபைனல் 11 பண்ணி கொடுப்போம். இது ஆஃபீஸ் எஜிக்யூட்டிவ் ஆஃபீஸ் டேபிள். இது இது வந்து உங்களுக்கு வந்து சைனா வுட்டு. இது இது வந்து 3 rack இந்த பக்கத்தில் வரும். இந்த பக்கத்தில் ஒரு 2 racks வரும். சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் கீபோர்டு வைக்கிறதுக்கு வரும். இது வந்து ஒரு ஃபைனல் வந்து எல்லாமே சேம் தான். மாடல் தான் வேறு. சேம் சைஸ் தான். 5x2 வரும். இது ஒரு 11 சொல்லி 10 நம்ம ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இந்த சேர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இது பைப்பர் சேர். இது பிளாஸ்டிக் பைப்பர். இது மிக்சிங். இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 4x3 சொல்லி ஃபைனல்னால் அவர் வந்து ஒரு 380 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 2-star ஃப்ரிட்ஜ். இது சாம்சங். இது இது மாதிரி வெடிசன் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 22,500 23 இந்த மாதிரி ரேஞ்சில் வருது. புதுசு. இது நம்ம செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கோம். இது இது உங்களுக்கு கொடுக்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொடுக்கலாம். பில்லு சிலதுக்கு பில்லு இருக்கும், சிலதுக்கு பில்லாமல் இருக்கும், வாண்டியோட இருக்கும், வாண்டிலாமல் இருக்கும். எல்லாமே வந்து கம்மி யூசேஜ் தான். ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இந்த மாதிரி உள்ளது. ஒரு பெரிய பெரிய 5-star ஹோட்டல் இந்த மாதிரி எல்லாம் வருது. சரி ஓகே கைஸ், இந்த சென்னை ராமாபுரம்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்னிச்சர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கடை. நான் உள்ளே வந்து நிறைய கடை எடுக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த ஒரு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வச்சிருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ரேட்டோட அண்ணன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவை, புதுசு பழசு வேணும் அப்படின்னா செஞ்சு தருவீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்களா? புதுசு வேணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி சொன்னால் அந்த மாதிரி ஆர்டர் நாங்கள் பண்ணி தருவோம். ஓகேண்ணா. செகண்ட்ஸில் வேணும் நம்மளுக்கு ரெடிமேடாக பொருள் நம்மளுக்கு இருக்கும். சரி சரி சரிண்ணா. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாடலில் வேணால் நீங்கள் எடுக்கிற பொருள், பொருளை பொறுத்து, அந்த தரத்தை பொறுத்து எல்லாமே இருக்குது. ஸோ டெலிவரியெலாம் நம்மளே பண்ணி டெலிவரியில் வந்து நீங்களே தான் பண்ணிக்கணும். வண்டி வேணால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவோம். ஓகே, நம்மளே எடுத்துகிட்டு போய்க்கணும். ஆ, நீங்களே எடுத்து போய்க்கணும். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுங்கண்ணா. அப்புறம் உங்கள் இந்த கடையை வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற அடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன நம்பருக்கு கூப்பிடுறது? இதுனா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர்னா 0444215744 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதாவது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பிளேஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கனாலும் சரி, அல்லது வெளியூரில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லொக்கேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இந்த மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, விலையோட மேக்ஸிமம் நான் காமிச்சிருப்பேன். நிறைய பேர் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா விலையை நீங்கள் சொல்கிறதில்ல, விலையை சொல்கிறதில்ல, விலையை சொல்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா கடைக்காரங்க சொல்கிறதில்ல, அதனால் நான் சொல்கிறது கிடையாது. ஸோ இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ரேட்டு சொல்லியிருந்தாங்க, அதனால் நானும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே எனக்கு பெர்மிஷன் கொடுக்குறதே பெருசு. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு தானே நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிசினஸ் அம்மா விக்னேஷ். நன்றி, வணக்கம்.